வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல் தாங்க. சேனைக்கிழங்கு வறுவல் வந்துங்க பொதுவாகவே வந்து விசேஷ வீடுகளில் கல்யாண வீடுகள் எல்லாமே பரிமாறுவாங்க. இது வந்து சாதத்துக்கூடையும் தயிர் சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், சேனைக்கிழங்கை வந்துங்க இப்படி அரிஞ்சு தோல் சீவிட்டுங்க. நீல வாக்கில் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து வறுத்த வேக வச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா அதை வறுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப விசிலெல்லாம் விட தேவை கிடையாது. ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சிங்கனாலே போதும். சேனைக்கிழங்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டுங்க. அது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்க போகிறோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கூடவே உப்பும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. விட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேனைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வறுக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. எண்ணெய் இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்புங்க, உப்பு, மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், ஜீரகத்தூள். மசாலா அரைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, தேங்காய் 1 மூடிக்குங்க. தேங்காய் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதுங்க. தேங்காயை அரைச்செடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த சேனைக்கிழங்க வந்துங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது சூடானதும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுங்க. நீங்கள் அதை வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சேனைக்கிழங்கு வந்துங்க கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற எல்லா சேனைக்கிழங்கையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. உங்களுக்கு இந்த பொறிச்சு எடுத்து வச்ச எண்ணெயே மிச்சம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே நீங்கள் வந்து அடுத்ததாக நம்ம அந்த தாளித்து எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தெல்லாம் போட்டு எண்ணெய் பத்தலைன்னா இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தாளிக்கிறதுக்கான மசாலா, அதெல்லாம் போட்டுக்கலாம். 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், அதை வந்து உள்ளே போட்டு வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துங்க இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கடுத்ததான் நம்ம வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேங்க, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த மசாலா தூள்கள்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து அடி பிடிச்சிரும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையே கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மசாலா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்க இது கூட சேர்த்திடலாங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த கரம் மசாலா தூள் சேர்த்திட்டுங்க தேவைன்னா கொஞ்சம் தண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறக்காக இந்த தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம வந்து தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதை வந்து கடைசியாக சேர்த்திக்க போகிறோம்.
அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வதக்கிக்க போகிறோங்க. இது வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பொடியாக தான் பவுடர் மாதிரி தான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இந்த தேங்காய் மசாலாவை தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி எடுத்துகிட்டு போகிறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெடி, நம்மளோட சேனைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. Thank you.